மௌனமாக இருக்கும் ஏலியன்கள் பூமியை இன்னும் தொடர்பு கொள்ளாதது ஏன் என்று ஆய்வாளர்கள் தற்பொழுது விளக்கம் ஒன்றினை அளித்திருக்கிறார்கள். அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப தகவல்களை பார்க்கலாம். விண்வெளி துறையில் நாம் ஆய்வுகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறோம். பூமிக்கு வெளியே இருக்கும் வேற்று கிரகவாசிகளை தொடர்பு கொள்ளவும் முயன்று வருகிறோம். வேற்று கிரகங்களில் வசிக்கும் உயிரினங்களும் இதே போல தொடர்பு கொள்ள முயல்கிறதா என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். பூமிக்கு வெளியே ஏதாவது உயிரினங்கள் வாழ்கிறதா என்பதுதான் ஆய்வாளர்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய கேலக்சியில் பூமியை தவிர நிச்சயம் மற்ற இடங்களிலும் மக்கள் வாழ்வார்கள் என்பதே ஆய்வாளர்களின் கருத்து. அப்படியானால் இந்த ஏலியன்கள் எப்படி இருப்பார்கள்? மனிதனை விட தொழில்நுட்ப முன்னேறியவர்களாக இருப்பார்களா? பார்க்க நம்மை போலவே இருப்பார்களா அல்லது வேறு வகையில் இருப்பார்களா என்று பல கேள்விகள் இருக்கின்றன. அப்படி வேற்று கிரகத்தில் இருக்கும் நாகரீகம் நம்மை போல அல்லது நம்மை காட்டிலும் அதிக அறிவை பெற்றிருந்தால் அவர்கள் ஏன் நம்மை தொடர்பு கொள்ளவில்லை என்ற கேள்வியும் நமக்கு எழுகிறது. விண்வெளித்துறையில் ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கேள்வியே முக்கியமான ஒன்றாகவும் மாறியிருக்கிறது. வேற்று கிரகங்களில் இருக்கும் உயிரினங்கள் ஏன் இன்னும் மனிதர்களை தொடர்பு கொள்ளவில்லை என்பது குறித்து செட்டி என்ற வேற்று கிரக நுண்ணறிவுக்கான தேடுதல் இன்ஸ்டிடியூட் ஆனது விளக்கம் ஒன்றினை அளித்திருக்கிறது. அது என்ன காரணம் என்றால், இந்த வேற்று கிரக உயிரினங்கள் ஹைநூன் என்ற ஒரு நிலைக்காக காத்திருக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சூரியனை கடக்கும் பொழுது நமது பூமி அவர்களுடன் நேருக்கு நேர் வருவதால் இந்த ஹைநூன் சூழலில் எளிதாக பூமிக்கான சிக்னலை அனுப்ப முடியும். இந்த சூழலில் தான் காஸ்மிக் கதிர்கள் அதிகம் இருக்கும் என்பதால் சிக்னல்களை அனுப்ப அது சரியான சூழலாகவும் இருக்கலாம் என்று வேற்று கிரகவாசிகள் கருதலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹைமூன் சமயத்தில் சூரியனை நிலவு முழுமையாக தடுக்கும் என்பதால் மற்ற கிரகங்களிலிருந்து சிக்னல்களை அனுப்ப அது சரியான நேரமாக இருக்கும் என்று வேற்று கிரகவாசிகள் கருதலாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பூமிக்கு அப்பால் உயிர்கள் வாழ்கிறதா என்பதை கண்டறிவதற்கு நமக்கு மிகப்பெரிய எனர்ஜி தேவை என்றும் இப்பொழுது இருக்கும் தொழில்நுட்பத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்கள் தேவை என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் டெக்னோ சிக்னேச்சர் மூலம் சிக்னல்கள் அனுப்ப அதிகப்படியான எனர்ஜி தேவை, இல்லை என்றால் அவை எளிதாக விண்வெளியில் அழிந்துவிட வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அளவிற்கு வேற்று கிரகவாசிகளின் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குமா என்பது மற்றொரு சந்தேகம். மேற்கு வர்ஜீனியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ராபர்ட் சி பைட் கிரீன் பேங்க் ஆகியோர்கள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி 12 தொலைதூர கிரகங்களில் இருந்து வரக்கூடிய சிக்னல்களை தேடினார்கள். இதில் அவர்கள் சுமார் 34,000 ரேடியோ சிக்னல்களை கண்டறிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவற்றில் 99.6% வெற்று சிக்னல்கள் மட்டும்தான் என்று நிராகரிக்கப்பட்டது. இருந்தாலும் அதில் 2 சிக்னல்கள் வெற்று ரேடியோ சிக்னல்களாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அவை கெப்ளர் 1332B மற்றும் கெப்ளர் 842B என்ற 2 கிரகங்களில் இருந்து வந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் நினைக்கிறார்கள். இந்த இரண்டுமே பூமியை விட பெரிய பாறை கிரகங்கள். இந்த கிரகங்கள் தொலைதூரத்தில் இருப்பதால் அந்த கிரகம் குறித்து ஆய்வாளர்கள் இன்னும் முழுமையாக ஆய்வு நடத்தவில்லை. ஆனால் இந்த துறையில் வரக்கூடிய காலத்தில் ஆய்வுகள் அதிகரிக்கும் என்றும் இதன் மூலம் வேற்று கிரக உயிரினங்கள் குறித்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.